வணக்க நண்பர்களே, ஒரு செய்தி ஒன்று எனக்கு கிடைத்தது. அந்த செய்தியானது உங்களுக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியின் மூலம் நமது தமிழ் மக்கள் விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதும் எனது நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கோரிக்கையானது இந்த வீடியோ பதிவை நாம் பார்க்கின்ற வழியில் உண்மையின் மனவரத்து நினைப்பட்டது. ஏனென்று சொன்னால், நமது இனத்தின் அடையாளமாக விளங்கிய ராஜராஜ சோழனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டவில்லை என்கின்ற விடயமானது உண்மையில் எதிரே நின்று நீங்கள் சிறு சிறு மண் உருண்டைகளை போட்டு அந்த ஆற்றை நிறுத்திவிடலாம்
என்று நினைத்தீர்களேயானால் அது உங்களை விட அடிமுட்டாள்கள் வேறு எவருமே இருக்க முடியாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள், தயவு செய்து சொல்கின்றேன், தமிழர்களாக உணருங்கள். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தான் பெற்றெடுக்க முடியும், வேறு எவனும் கொண்டு வந்து தரமாட்டான். ஆகவே நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம், நீங்களாக புரட்சி செய்து நீங்களாக உங்களுடைய உரிமைகளை கேட்டாலே மாத்திரம் உங்களுடைய உரிமைகளும் உங்களுடைய நிலங்களும் கிடைக்கும், வளங்களும் கிடைக்கும், வளங்கள் பாதுகாக்கப்படுமே தவிர ஏனையவர்கள் வந்து உங்களை எக்காலத்திலும் பாதுகாக்கப்பட போவதும் இல்லை, அவர்கள் உங்களை தூக்கி வைத்து தலையில் ஆடப்போவதும் இல்லை. ஆனால் நீங்கள் வேற்றினத்தவர்களை தூக்கி தலையில் வைத்து ஆடாமல் தமிழன் என்ற ஒரு தன்மானத்தோடும், தமிழனுக்கு இருப்பது ஒன்றுதான், தன்மானம் ஒன்றுதான், அந்த தன்மானமும் இல்லை என்று சொன்னால் தமிழன் செத்த புணத்துக்கு சமன் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.